கிறிஸ்துவல் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்றும் இந்த புதிய மாதத்திற்கென்றும் தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4 அதிலே 6 ஒரு பகுதியிலே இருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தின் ஆங்கில மொழியாக்கம் NET பைபிள் என்று சொல்லப்படுகிற அந்த வேர்ஷனிலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: Not by strength and not by power, but by my spirit says the Lord who rules over all. சகலவற்றையும் ஆண்டு கொண்டிருக்கிற கர்த்தர் இந்த மாதத்திலே வாக்கு கொடுக்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லி தேவன் நமக்கு அருளியிருக்கிற இந்த வார்த்தையை முன்னிட்டு இந்த மாதத்தை நான் இப்படியாக அழைக்க விரும்புகிறேன்: புதிய ஆரம்பங்களையும் முடிவே இல்லாத கிருபைகளையும் நிறைவாய் கொண்ட ஒரு மாதம். Month of new beginnings and never ending favors. நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த மாதத்திலே சில புதிய ஆரம்பங்களை தம்முடைய தீர்மானத்தின்படி உங்கள் வாழ்க்கையிலே துவங்கி தமது அளவே இல்லாத கிருபைகளை நிறைவாய் தந்து உங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தப் போகிறார். இந்த வசனம் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆலயத்தை கட்டினவன் செருபாபேல், சிறையிருப்பில் இருந்தவனை சுதந்திர வீதமான தேசத்திற்கு கொண்டு வந்து அவனை முத்திரை மோதிரமாக மாற்றி மகிமையான ஆலயத்தை கட்டி எழுப்பும்படி பெரிய தயவை அவனுக்கு பாராட்டினார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்நாட்களில் தேவன் தமக்கு சித்தமானவைகளை கட்டி எழுப்ப உங்களையும் கரம் பிடிக்கிறார். பெரிய மகிமையை வெளிப்படுத்துகிறவைகளை நீங்கள் கட்டி எழுப்ப போகிறீர்கள். செருபாபேல் 3 பிரச்சனைகளை சந்தித்ததாக இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். இந்த 3 பிரச்சனைகள் அவனை சூழ்ந்திருக்கிற அந்த வேளையில் தேவன் இந்த வாக்கு தத்துவத்தை அவனுக்கு அருளி அவனுக்கு உதவி செய்தார். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 3 பிரச்சனைகளையும் நான் வரிசைப்படுத்தும்படி விரும்புகிறேன். ஒருவேளை இந்த மாதத்திலே, இந்த மாதத்தின் நாட்களிலே இப்படி போல பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து காணப்படுகிறது என்று சொன்னால் கவலைப்பட வேண்டாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். முதலாவது சகரியாவின் புஸ்தகம் 4 அதில் 5 வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது, அங்கே என்னுடனே பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். எனவே முதலாவது எழுதப்பட்டிருக்கிற இந்த பிரச்சனை எப்படிப்பட்டது என்று சொன்னால், தெரியவில்லை என்னும் பிரச்சனை. எனக்கு தெரியவில்லையே, இது எனக்கு புரியவில்லையே, இதன் ஆழம் எனக்கு மறைபொருளாக இருக்கிறதே, இன்னும் ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு வாக்குப்படுகிறார். அவர் சகலவற்றையும் அறிவிக்கிற தெரிவிக்கிற தேவனாயிருக்கிறார். எரேமியா 33:3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று எழுதியிருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், தெரியாது அல்லது தெரியவில்லை, எனக்கு இது தென்படவில்லையே என்கின்ற சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படுவீர் என்று சொன்னால் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் ஞானமாக இருந்து உங்களுக்கு அறிவிக்க வேண்டியவைகளை அறிவித்து, உணர்த்த வேண்டியவைகளை உணர்த்தி, போதிக்க வேண்டியவைகளை போதித்து உங்களை ஆச்சரியமாய் வழி நடத்துவார். 2வதாக ஒரு பிரச்சனை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா 4 அதிலே 10 வசனத்தை கவனிக்கும் பொழுது, அங்கு துவங்க முடியவில்லையே என்கிற ஒரு பிரச்சனை. ஐயோ, நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் பலவாறு யோசித்தாலும் என்னாலே அதை துவங்க முடியவில்லையே. I'm unable to start. I have an idea, but I'm unable to start. எப்படி நான் செயல்பட வேண்டும், எப்படி இதை நான் முன்னெடுத்து செல்ல வேண்டும், எப்படி நான் இதை துவங்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லையே.
கவலைப்பட வேண்டாம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொன்ன தேவன் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆரம்பத்தை கட்டளையிடுவார், ஒரு துவக்கத்தை தேவன் ஏற்படுத்துவார். இந்நாட்களில் நிச்சயமாகவே நீங்கள் நல்ல ஒரு துவக்கத்தை முன்னெடுப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மூன்றாவதாக, தொடர முடியவில்லையே என்கின்ற ஒரு பிரச்சனை. காரணம் சகரியா 4 அதிலே 9 வசனத்தை பார்க்கும் பொழுது, சிறுபாபிலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும் என்று எழுதியிருக்கிறது. எனவே ஒரு இடைப்பட்ட காலம், தொடர முடியாத, ஐயோ நான் அஸ்திபாரம் போட்ட பிறகும் அதை இன்னுமா என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லையே, என்னால் தொடர முடியவில்லையே, நான் இதை துவங்கிவிட்டேன் ஆனால் இதை தொடர்ந்து நடத்தக்கூடிய பலன் எனக்கு இல்லையே என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று வாக்கு பண்ணுகிறார். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக நீங்கள் சகலவற்றையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க தேவன் உங்களுக்கு தயவு செய்வார். உங்கள் காரியங்களை எல்லாம் இந்த மாதத்திலே கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், புதிய ஆரம்பங்களையும் முடிவே இல்லாத கிருபைகளையும் மிகுதியாய் உங்களுக்கு அருளி ஆச்சரியமாய் வழிநடத்தி இந்த மாதத்திலே உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் அருளின வசனத்தை திரும்பமாய் வாசிக்கிறேன், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தையின் மூலமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.